ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, சுஜித்தோட வீட்டில் தான் நம்ம இருக்கோம், மணப்பாறைக்கு பக்கத்தில். இன்றைக்கி நம்மளோட சேனலுக்காக அங்கே இருக்கிற நிலவரத்தை பற்றி ஃபியூஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல்லேருந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. வாங்க இப்போ அந்த இன்டர்வியூவில் அவங்க அங்கே இருக்க நிலவரம் என்னன்னு சொல்ல போகிறாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலாக வந்து காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, காலையிலேருந்து சொல்ல போகிறேன். நைட்லேருந்து என்ன அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, 40 அடி 1 கோடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 11 அடி தான், அதாவது நைட்லேருந்து தலைவர் காலையில் வரைக்கும் போன வீட்டு வந்து நல்லபடி 2 அடி 1 கோடி இருக்காங்க. ஸோ எதுக்கு கேட்டால் வந்து பார்க்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் இந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பார்க்க வந்து ஏகப்பட்ட ஜனம் வேலைகள்லாம் இருக்காங்க, பெரிய விஷயம் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இனி பிடிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு, மேபி 9:00 அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் தான் பிடிப்பாங்க. நைட் ஃபுல்லாகவே இந்த ஒர்க் நடக்குதா சார்? ஆமாம், 24 ஹவர்ஸ் போயிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த மழைனால எதுவும் பாதிப்பு ஏற்பட்டுருக்கா? இல்லை, மழை பெஞ்சாலும் வந்து அவங்க வரைக்கும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து மலைக்கோயிலுக்கு சம்மந்தம் இல்லாமல் இங்கே ப்ரெஸ் மீட் எடுக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு அதுவும் லைவாக அப்படியே தான் போயிட்டுருக்கு. மழை வந்து எந்த ஒரு காரணமும் பண்ணலை, அது தடங்கள் எதாவது பண்ணாலும் நம்ம ஆளுங்க அதுக்காக பண்ணல. அவங்க அவங்க என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை வந்து லைவாக ஷூட் பண்ணுறோம், லைவாக ஷூட் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அங்கே ஒர்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி வந்து ஒர்க்கு அவங்களோட ஒர்க்கு அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூலாம் இல்லை. இப்போது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் வந்து கட்சியாளர்கள் எல்லாருமே வந்து ப்ரெஸ் மீட்ல வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ எனக்கு வந்து கீழே கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க அம்மாவும் அவங்களோட அப்பாவும் அவங்களோட உடல் நலம் அப்புறம் அதாவது அவங்க அப்பாவை நான் நேற்று காலையில் நைட் வந்து பார்த்தேன். அப்போ பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பா வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்காரு, ஸோ பேசுகிறாரு கரெக்டாக இருக்காரு. ஸோ ஆனால் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நார்மலாக ஆகல, விடிய காலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சவுண்ட் கொடுத்து ரொம்ப அதை அவங்களுக்கு இருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரியே இருந்தது. அதனால அவங்ககிட்ட போய் நம்மளால் எதுவும் பேசக்கூட முடியல, இந்த அந்த கஷ்டத்தில் இருக்காங்க, அந்த நிலையில் இருக்காங்க. ஸோ ஏன்னா ஆல்ரெடியாக வந்து நிறைய பேர் வந்து பேட்டி எடுக்க போயிட்டு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஸோ அதனால நம்மளால போய்ட்டு அவங்க திரும்ப பேட்டி எடுக்க முடியல. அப்புறம் அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் இங்கே இருக்கவங்களுக்கு ஃபுட் அலவுன்ஸ் எப்படி எல்லாம் கண்டிப்பாக கிடைக்குதா? கவர்மெண்ட் வந்து குறை சொல்லக்கூடாதுங்க, இங்கே இருக்கிற ஒரு 1000 பேருக்கு மேலே தான் இங்கே இருப்பாங்க கண்டிப்பாக. அந்த 1000 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒர்க்கர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், வெளியிலேருந்து வந்தவங்களாம் எனக்கு தெரியாது. ஒர்க்கர்ஸ் மட்டுமே இப்படி ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஃபுட்டுலேருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுவும் 24 ஹவர்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஷிஃப்ட் மாறி மாறி ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இருக்கட்டும், ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஷிஃப்ட் ஆள் மாறி மாறி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒர்க் பண்ணுற அது மட்டும் இல்லாம ஈவினிங் வந்து ஒரு கார் மெக்கானிக் வந்து அவர் ஏதோ கண்டுபிடிச்ச நியூஸ் பார்த்துட்டு தூக்கத்துக்காக ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. நேற்று நியூஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு என்ன ஐடியா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து இங்க இருக்கவங்க கான்டாக்ட் பண்ண யாருமே கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்றாங்களே, அப்ப எந்த நம்பர் வச்சு கான்டாக்ட் பண்ண முடியும் இங்க இருக்கவங்களே? ஆமா, அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவரு கூட கான்டாக்ட் பண்ணலாம் வரவே இல்லை, அவரு டைரக்டா வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு வந்துட்டு யார் மூலமா பேசிதான் வந்துருக்காங்க. வந்துட்டு இப்போ டெமோலிஷன் கொடுத்துட்டு போனாரு, இதுதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கேட்கும் போது எனக்கும் வந்து ஒரு 80% சக்சஸ் ஆகுது மாதிரி தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் காமிச்ச ஒரு விதம் டிஃப்ரெண்டாக இருந்தது, ரோபோட்டிக் மாதிரி இருந்தது அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அதனால வந்து சக்சஸ் ஆகுது வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தை இப்போ எத்தனை அடியில் இருக்குது ஆக்சுவலாக?
கொரோனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 85 அடியில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆளுக்கு இப்போ ரீச் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா 40 அடி தான் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக ரீச் பண்ண முடியுமோ விஷயத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கு என்ன ஒரு ஐடியா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபாரின்ல நிறைய ரோபோட்டிக்ஸ் நிறையவே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோபோட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபாரின் இல்லாமல் வந்துருந்தாக்கா ஒரு 2 கோடி ரூபா ஒரு ஒரு ரோபோட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோபோட்டு மினி சின்ன சைஸ்லேயும் இருக்குது, எல்லா சைஸ்லையுமே இருக்குது. அது நம்மளுக்கு என்ன டைப்பில் வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். அந்த ரோபோட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அது கண்டிப்பாக செய்யும். செய்யணும் நம்ம மனுஷன் மாதிரிலாம் கிடையாது, நம்ம என்ன கீ கொடுக்குறோமோ அந்த கீக்கு அது கண்டிப்பாக வேலை செய்யும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதுலேயே வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அவங்க அந்த ரோபோட்டில் அனுப்பி அந்த ரெண்டு முக்கி மாதிரி பிடிச்சி அதை அமைக்கி வேலை தூக்கி மேலே தூக்கிட்டு வரலாம். அந்த ரோபோட்டிக்ஸ் நம்ம டெக்னாலஜி நிறையவே இருக்குது, பட் ஆனால்